Hi friends, I am Chef Anand. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ அவல் வடை. இதுவரை நம்ம வடை பண்ணியிருப்போம் உளுந்து இல்லை கடலை பருப்பில் தான் பண்ணியிருப்போம். இந்த அவல் வடை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அவலில் பண்ணுறதுனால இதுக்கு பேர் அவல் வடை. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவலை மட்டும் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப பேர் அவலை வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த அவலை வந்து நம்ம எப்படி கொஞ்சம் ஊற வச்சு அதோட கொஞ்சம் வெஜிடபிள்லாம் சேர்த்து பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தி வேறு. நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை ஸ்நாக்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கப் அவலை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணுறேன். வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் சூப் பண்ணி வைக்க வேண்டியதான், வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வைக்க வேண்டியதான், ஊற வைக்க வேண்டியதான். ஸோ அதுக்கப்புறம் அதை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த வாட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை அப்படியே தண்ணியே இல்லாமல் ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துகிட்டு அதில் ரவை 1 கப் ரவைக்கு 1 கப் யோகர்ட் ஆட் பண்ணி ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி அதை ஒரு 5 நிமிஷம் வச்சிட வேண்டியதுதான். ரவை வந்து யோகர்ட்லேயே கொஞ்சம் ஊறுச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். அதே மாதிரி ரவையும் அந்த ஊறிடுச்சு அப்படின்னா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், நம்ம ஃப்ரை பண்ணும்போது அதிகமாக ஆயில் பிடிக்காது. ஸோ நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால தான் ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டேன். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மகிட்ட உள்ள கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் ஜிஞ்சர், பிளாக் பெப்பர், சீரகம், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், ஆனியன், கொத்தமல்லி, வடைக்கு என்ன போடுவோமோ அதே இன்க்ரீடியன்ஸ் தான் அதை அப்படியே பயன்படுத்தியிருக்கோம். நம்ம ரவையோடு மிக்ஸ் பண்ண அந்த யோகர்ட்டோடு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ரவையில் நம்ம அதோட அவல் வந்து தனியாக ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருந்த அந்த அவல் ஆட் பண்ணி ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஒன்ஸ் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வடைக்குள்ள வெஜிடபிள்ஸ் அதை வந்து ஆட் பண்ணுறோம். கேரட்லாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மகிட்ட வடைக்குள்ள அந்த மசாலாஸை வந்து 1 பை 1 ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். மிக்ஸ் பண்ணும்போதே இது பேஸ்ட் மாதிரி வந்துடும், அதாவது அந்த நம்ம கடலை வடை எப்படி ஃப்ரை பண்ணுவோமோ அந்த ஒரு டெக்ஸ்சருக்கு வந்திருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப கிறிஸ்பியாக கிடச்சிரும். ஸோ ரொம்ப வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்காது, அதனால் நம்ம வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணலை. ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்க. நான் ஃபிங்கர் ஸ்கேப்பில் வச்சுருக்கேன், உங்களுக்கு வேறு வடை சைஸ்க்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வடை சைஸ்க்கு வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு ஷேப் மாற்றிருக்கு, அவ்வளோதான். அதுக்கப்புறமா ஒரு மீடியம் ஹீட்டில் ஆயிலில் ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி 1 பை 1 ஆட் பண்ணி ஒன்ஸ் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். அவல் வடை ரெடி. ஸோ அந்த அவலில் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மூணு நிமிஷம் போதும், அந்த ஆயிலில் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துட வேண்டியதான், சூப்பராக இருக்கும். அதோட என்ன கொடுக்குறோம் அப்படின்னா பீனட் யோகர்ட் சட்னி கொடுக்குறோம், அதாவது பீனட் பேஸ்ட்டு அதோட கொஞ்சம் யோகர்ட் மிக்ஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இந்த சட்னி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எப்படி பண்ணோம் அப்படின்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.